இல்லை ஒரு கப் ரவை இருக்கா, ரவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெல்கம் டு மாசினா குக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுவையான ஒரே ஒரு கப் ரவை வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இருந்தாலும் சரி, டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, நைட் டின்னருக்கு கூட அவ்வளோ ஆப்டான ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன். அந்த ரவை வந்து வறுத்ததாக இருந்தாலும் சரி, வறுக்கிறதா இருந்தாலும் சரி, அதோட வந்து ஒரு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர், புளிக்காத தயிர். அதோட 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம சுகர், 1/4 டீஸ்பூன் வந்து உப்பையும் போட்டுட்டு, அதோட வந்து நம்ம 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சுட்டு. இப்போ நம்மளுக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ மறுபடியும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்ட பின்னாடி என்ன செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இது தாராளமாக 3 பேருக்கு இந்த வந்து சாப்பாடு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். அதோட வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் தடி வச்சுட்ட பின்னாடி இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். அதோட இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கட்டியாகவும் இருக்காமல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல். அதோட 1/4 டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடாவையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. பேக்கிங் சோடா போட்டு ரொம்ப நேரம் வெளியே இருக்கக்கூடாது, அதனால் இந்த கடைசியை இப்போ போடுறேன். அதோட 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், நம்ம சீரகத்தையும் போட்டுட்டு இதோட கலந்துக்கோங்க. இந்த சீரகம் தாங்க மெயினான இந்த டிஷ்ஷுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குறது. அதோட நம்ம இந்த தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தட்டில் ஊற்றிட்ட பின்னாடி என்ன செய்யலான்னா, ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ரிங்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து தண்ணி கொதிச்சிட்ட பின்னாடி இந்த தட்டை எடுத்து மேலே வச்சிடலாம். தட்டை எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பாயில் ஆகணும், குக் ஆகணும். அதோட 2 சிட்டிக்கு வந்து காரப்பொடி, வெறும் காரப்பொடி இல்லையா, சில்லி பவுடர், அதை மேலே அப்படியே லைட்டாக அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் தூவி விடுங்க அது மேலே. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதோட மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிடலாம். அதோட நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆகிட்ட பின்னாடி எடுத்துகிட்டு மூடி எடுத்துகிட்டு ஒரு நைஃப் வச்சு இது மாதிரி குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரணும். அது மாதிரி பண்ணிட்ட பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட இந்த தட்டை எடுத்து வெளியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இதெல்லாம் நல்லா ஆறிடும். நல்லா ஆறிட்ட பின்னாடி அந்த நைஃப் வச்சு நம்ம ஓரங்களெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு, அதோடய ஓரங்களெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதோட நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் பீஸ் கட் பண்ணவொன்னே மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த பீஸ் கட் பண்ணி எடுக்கவொடனே ஈஸியாக வந்துடுங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் தடி வைக்கிறதுனால அழகாக வந்துடும் பீஸஸ்ஸு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்னா செக் பண்ணி பாருங்கள். அதோட ஒரு தட்டில் வந்து இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பீசஸையும் எடுத்துக்கலாம். இது அப்படி கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வயதானவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அதோட இது மாதிரி நான் எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணி பீசஸ் எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். நான் 2 தடவை இது மாதிரி வச்சு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். முன்னாடி பின்னாடியும் 1 நிமிஷம் இந்த சைடு, 1 நிமிஷம் இந்த சைடு வச்சு பொறிச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. ஷேலோ ஃப்ரை தான், ரொம்ப டீப் ஃப்ரைலாம் கிடையாது. இது மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி குட்டி குட்டியாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஷேப் வந்து பெரிய சைஸில் வேணும்னா கூட அது மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 பேருக்கு தாராளமாக வருங்க இந்த டிஃபன் ரெசிபி. இப்போ இது மாதிரி நல்லா வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளக்க செம்ம சாஃப்டான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும், இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்கம்மா, தட்டில் எடுத்துக்க வேண்டியதாங்க. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளக்கு செம்ம சாஃப்டான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், எனி டைம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், டாடா, பை பை.